Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஹர்ஷிதோட காதுகுத்து விழா தான் பார்க்க போறீங்க. நாங்க காதுகுத்துக்கு முத நாளே வீட்டுக்கு முன்னாடி பந்தல் லைட் செட்டிங் எல்லாம் போட்டுட்டோம். சோ காதுகுத்துக்கு வந்து நாங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணல. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். இந்த கோவிட்னால எங்க அப்பா அம்மா எல்லாரும் முத நாளே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்க கருப்புசாமி கோயிலுக்கு வந்து வேண்டுதல் இருந்தது கடா வெற்றேன்னு. ஸோ காதுகுத்து அன்றைக்கி சேர்த்து வச்சுட்டோம் நாங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கோயிலில் வந்து பொங்கல் வச்சு ரெட்டக்கெடா வெட்டுறதுனால நாங்கள் ரெண்டு பொங்கல் வச்சோம் கோயிலுக்கு. ஸோ எங்கள் அத்தையும் பெரிய அத்தையும் சேர்ந்து தான் வந்து பொங்கல் வச்சாங்க. பொங்கல் வச்சு முடித்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காது குத்துறது தான். அப்போவே காலையிலேயே எல்லா ரிலேஷன்ஸும் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே தம்பிக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் தான். ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த சாமி தான் கோட்டை கருப்பு சாமி. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நெக்ஸ்ட்டு வந்து காது குத்துறதுக்காக எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே உட்காந்துட்டோம். செட் பண்ணி என் தம்பி மடியில் உட்கார வச்சுட்டோம். ஹர்ஷித் வந்து உட்காரதுக்கு முன்னாடியே 4 சாக்லேட் சாப்பிட்டாரு அழுகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ அது சாப்பிட்டுட்டே இருந்தனால அவன் மடியில் கீழே உட்கார வச்சதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல அவனுக்கு. ஒன்ஸ் அவர் வந்து சந்தனம் எடுத்து காதில் வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வைப்பாங்கள்ல, அதை வைக்கிறப்ப தான் அப்போ அழுகைய ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் குத்தவே விடவே இல்லை. ஸோ மொட்டை எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டோமோ அதே மாதிரி தான் காது குத்துறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து காது குத்துறப்ப வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த போடுற மருந்து வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை அப்ளை பண்ணியிருந்தேன் அவனுக்கு. ஸோ அது அவனுக்கு வலிக்குமா வலிக்காதன்னு கூட தெரியலை. பட் ஆனால் அது போட்டதுக்கப்புறம் அவன் குத்துறப்ப அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப அழுகலை, சமாளிச்சிட்டான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காது குத்தியாச்சு. ஆனால் குத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சொறையை தான் மாட்ட விடலை. அது அவர்னால் வந்து காது குத்துனவர்னால் வந்து சொரை மாட்ட முடியலை. அப்புறம் என்னைய தான் மாட்டி விட சொன்னாங்க. என்னையுமே அவன் அலோவ் பண்ணலை காதை மாட்டுறதுக்கு. தலையை தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு காது குத்திட்டே ஒரு 5 மினிட்ஸ் அவன் பிரேக்கு கொடுத்தாச்சு. அவனுக்கு ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பொறுமையாக ஒன்று காது குத்தினோம். ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஃபைனலாக 2 காதும் ஒரு வழியாக நல்லபடியாக காது குத்தி முடித்து ஃபங்க்ஷனையும் நல்லபடியாக முடிச்சிட்டோம் நாங்கள்.